அமுதான தமிழே நீ வாழி. காவல்துறை உயர் அதிகாரி ஆயிற்று, கலைக்கல்லூரியிலே உரையாற்ற இருக்கின்றாரே, ஆங்கிலத்திலே பேசுவாரா தமிழிலே பேசுவாரா என்ற சந்தேகம் உங்களுக்கு தேவையே இல்லை. இஃப் ஐ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் இட் வில் ரீச் யுவர் மைண்ட், பட் இஃப் ஐ ஸ்பீக் இன் தமிழ் இட் வில் டச் யுவர் ஹார்ட். எஜுகேட்டிங் தி மைண்ட் விதவுட் எஜுகேட்டிங் தி ஹார்ட் இஸ் நோ எஜுகேஷன் அட் ஆல். அதனால தமிழில் பேசுகிறேன். நான் பேசுறது கடைசி வரைக்கும் கேட்கணும்னு முழுசா நம்புறேன். என்ன காரணம்னா, ஐ எம் ஆல்வேஸ் பர்டிகுலர் அபவுட் த லாஸ்ட் பெஞ்ச். யூ நோ வை த பெஸ்ட் பிரெயின் ஆஃப் த நேஷன் மே பி ஃபவுண்ட் இன் த லாஸ்ட் பெஞ்சஸ் ஆஃப் த கிளாஸ் ரூம். எவ்வளவு சொல்றதுக்குள்ள புரிஞ்சுக்கிற ஒரு பத்த வச்சா பத்திக்கிற மாதிரி. வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க, உயர்ந்த உள்ளத்தோடு ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமின்றி லட்சக்கணக்கான பெண் பிள்ளைகளினுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி காட்ட முடியும் என்று நிரூபித்து இந்த விவேகானந்தா கல்வி குழுமத்தினுடைய நிறுவன தலைவராக, மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய என்னுடைய பாசத்திற்குரிய நண்பராக இங்கே அமர்ந்திருக்கின்ற டாக்டர் திரு கருணாநிதி அவர்களே, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவனின் வாக்கிற்கு இணங்க, தன்னுடைய முயற்சியினால் முன்னுக்கு வந்து உங்களுடைய முதன்மை கல்வி அதிகாரியாக கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளாக இந்த கல்லூரி வளாகத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற திரு சொக்கலிங்கம் அவர்களே, என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதற்கிணங்க, தலைவருடன் தோளோடு தோள் நின்று இங்கு பணியாற்றி கொண்டு என்னை தொடர்ந்து தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, கிராட்டிடியூட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் விர்ச்சுஸ் மை சிசர் ஆர் ரோமன் எம்பையர். நான் இங்கு வந்து உரையாற்றுவதற்கு காரணமாக அமைந்த அன்பு நண்பர் ஜெயராமன் அவர்களே, தொட்டனைத்தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்தோறும் அறிவு என்பதற்கிணங்க கற்று தெளிந்து கல்லூரியினுடைய ஒரு கல்லூரியினுடைய முதல்வராக இங்கே அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய நண்பர் திரு சுரேஷ்குமார் அவர்களே, நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்பதற்கிணங்க கற்று தெளிந்து மற்றொரு கல்லூரியினுடைய முதல்வராக இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற திரு அருணா அவர்களே, அறிவு சுடர் கொண்டு அறியாம இருளகற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களே, பத்திரிகை துறை நண்பர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக தோட்டங்களிலே ஊட்டியிலே ஆயிரக்கணக்கான மலர்கள் தோட்டத்திலே மலர்ந்திருக்கதை நான் பார்த்திருக்கின்றேன். ஆனால் ஒரு மைதானத்திலே ஒரு அரங்கத்திலே ஆயிரக்கணக்கான மலர்கள் ஒன்றாக மலர்ந்திருப்பதை போல இந்திய தேசத்தினுடைய எழில்மிக்க மாணவிகளாக இங்கே அமர்ந்திருக்கின்ற மாணவிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நான் எப்படி உபயோகப்படுத்துகிறேன் என்பது இந்த அரங்கத்திலிருந்து நீங்கள் வெளியேறும் போது, இப்போது இருக்கின்ற நிலையிலிருந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை மாற்றத்தை எடுத்து சென்றால் மட்டுமே நான் பேசியதற்கு அர்த்தம் உண்டு. நான் தினம் தினம் கல்லூரிகளிலே உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுபவன், இன்று உங்கள் முன் நிற்கின்றேன். இந்த கல்லூரி வளாகத்திலே நான் 6வது முறையாக பேசுகின்றேன். இதை எதற்காக குறிப்பிடுகின்றேன் என்றால், இப்போது கூட சேர்மன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், அந்த சம்பவத்தை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். எனக்கு சேர்மனை முதல்ல தெரியாது. நான் சொல்றது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி விவேகானந்தா கல்வி நிறுவனத்தினுடைய தலைவர்னு தெரியும், எனக்கு அறிமுகம் இல்லை. ஒரு நாள் அவரே என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார்.
எங்க கல்லூரியில வந்து நீங்க பேசணும், இன்னொரு ஐஏஎஸ் ஆபீசரையும் கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லி சொன்னார். தெரிஞ்சுக்கங்க, எப்படி ஒரு தேடல் உள்ள மனிதரிடம் நீங்கள் படிக்கின்றீர்கள் என்று. எந்த கல்லூரி சார்னு கேட்டேன், விவேகானந்தா கல்லூரின்னு சொன்னாங்க. எவ்வளவு பேர் சார் இருப்பாங்கன்னு கேட்டேன். வழக்கமா நான் கேட்கிற மாதிரி ஒரு 20,000 பேர் இருப்பாங்க சார்னு சொன்னார். அன்றைக்கு நான் சொன்னேன், சார் 2,000 20,000 கேட்டேன், நீங்க வந்து பாருங்க சார். நாங்க என்ன ஏன் சார் கூப்பிடுறீங்கன்னு ஒரு ஆனந்த விகடன்ல நான் படித்தேன். உங்களுடைய பேச்சை கேட்டுட்டு தமிழருவி மணியன் மேடையிலேயே கண்ணீர் விட்டார் என்று, அதற்காக உங்களை அழைத்து எங்கள் மாணவிகளிடம் பேச வேண்டும் என்று அழைக்கின்றேன் என்று சொன்னவர் 6 தொடர்ந்து என்னை அழைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆர்ட்ஸ் காலேஜுக்கு மட்டும்தான் நான் வந்து பேசல, உங்களுக்கும் இன்று நான் பேசுவதற்காக நிற்கின்றேன். இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம், உங்களை சிரிக்க வைத்து விட்டு போவதற்காக எத்தனையோ பேர் வரலாம், உங்களை சிந்திக்க வைப்பதற்காக, உங்களுடைய உணர்ச்சிகளை தொடுவதற்காக வந்து நிற்பவன் நான். இந்த இடத்திலே உங்களிடம் நான் விளையாட்டு விழாவிலே பேசுவதற்காக நிற்கின்றேன். அதற்குள் என்னுடைய ஒரு சிறு வட்டமாக அதை நான் சுருக்கிவிட விரும்பவில்லை. உங்களுக்கு என்ன தகவல்கள் எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் தேவையோ அத்துணையையும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். முதல்ல ஒரு விளையாட்டு வீராங்கனையா, உங்களுக்கு எத்தனை பேருக்கு பி.வி. சிந்து தெரியும்னு தெரியல, உங்களுக்கு தெரியுமா? இன்று இந்தியாவிலே ஒரு வருடத்திற்கு 35 சம்பாதிக்கின்ற முதல் வீராங்கனை பி.வி. சிந்து. 35 முதலீடு, உழைப்பும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் மட்டுமே. இந்திய அளவிலே 13 இடத்துல இருக்கின்ற அந்த பெண் சென்ற ஆண்டு மட்டும் 5.5 மில்லியன் விளையாட்டின் மூலம் வருவாயாக ஈட்டி இருக்கின்றார். இதை குறிப்பிடுவதற்கு காரணம், ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்பத்தினுடைய முதல் கோட்பாடு உடல் நலம். உடல் நலத்தினுடைய உயிர் கோட்பாடு உடற்பயிற்சி. வாழ்வினுடைய முதலாவது செல்வமும் முதன்மையான செல்வமும் உடல் நலமே. ஒரு மனிதன் தன்னுடைய உடலை மட்டும் வளர்த்து கொண்டு மனதை வளர்க்காமலோ, மனதை மட்டும் வளர்த்து கொண்டு உடலை வளர்க்காமலோ இருந்தால் அவன் இறக்கும் போது அது ஒரு நிறைவேறாத வெற்றியாகத்தான் இருக்கும் என்பதை பிஞ்ச நெஞ்சங்களிலே, குறிப்பாக மாணவ செல்வங்களே, தயவு செய்து மாணவிகளாகிய நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் சொல்றேன் தெரியுமா? 1991 இந்திரா காந்தி சுடப்பட்டு இறந்தவுடன் எல்லாருமா சேர்ந்த அடுத்த பிரதம மந்திரி யார் என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்த போது, சங்கர் தயாள் சர்மா அவர்கள், மிகப்பெரிய ஸ்காலர், அறிவில் முதிர்ந்தவர் இந்தியாவிலே, அப்பளுக்கில்லாத அரசியல்வாதி, அவரை போய் அழைத்தார்கள். 10 போய் சேர்ந்து சொன்னாங்க, அடுத்த பிரைம் மினிஸ்டரா நீங்க தான் வரணும், ஏன்னா எதிர்பாராத சூழல் ஏற்பட்டு விட்டது என்று. கதறி கதறி அழுதார். நடந்த சம்பவம் கதையல்ல, நிஜம். ஏன் தெரியுமா? இந்த நாட்டை நிர்வகிப்பதற்கு என்னிடம் அறிவு இருக்கிறது, ஆனால் இத்துணை ஆண்டுகள் நான் உழைத்து நீங்களாக இந்திய தேசத்தினுடைய, பாரத தேசத்தினுடைய பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ள சொல்லி அழைக்கின்றீர்களே, அதை ஏற்றுக்கொள்ள என்னுடைய உடல்நிலை சரியாக இல்லையே, நடக்கவே முடியவில்லையே, இந்தியாவினுடைய பிரதமர் நடக்க முடியாதவனாக இருப்பதை நான் விரும்பவில்லை என்று நிராகரிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. தன்னுடைய உடல் நலத்தில் அவர் கவனம் செலுத்தாததுதான் என்பதை இந்த உலகம் அறியும். இந்த இடத்திலே இதை நான் பதிவு செய்வதற்கு காரணம், ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா உலகம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், விசையொரு பந்தினை போல் நான் வேண்டியபடி செல்லும் உயிர் கேட்டேன். பாரதி, உள்ளம் திருக்கோயில் ஊனுடம்பு ஆலயம் திருமந்திரம், உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பு நல்லா இருந்தா தான்டா உயிர் நல்லா இருக்கும். A sound body or a sound mind is in a sound body. யாரெல்லாம் உடல் நலத்தை பேணி பாதுகாக்கிறீர்களோ அவர்கள் அத்துணை பேருக்கும் சிந்தனை தெளிவானதாக இருக்கும். உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இந்திய அரசினுடைய கல்வி கோட்பாட்டின்படி கல்வியும் உடற்பயிற்சியும்
இரண்டு கண்களை போல இருக்க வேண்டும் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அரசாங்கத்திலே. ஆனால் உங்களுக்கு தெரியும், மற்ற கல்லூரிகளிலே ஒரு கண்ணிலே வெண்ணையையும் ஒரு கண்ணிலே சுண்ணாம்பையும் வைப்பதை போல இருக்கும் போது ஒரு பெரிய 3000 பேர் அமர்ற அரங்கம் இருந்தும் கூட விளையாட்டு என்றால் நாங்கள் அத்துணை பேரும் சேர்ந்துதான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னதற்கிணங்க ரெண்டு கல்லூரிகளையும் ஒன்றாக சேர்த்து இவ்வளவு பெரிய மேடையை அமைத்து உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு தலைவரை நீங்கள் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இது விளையாட்டு விழா மட்டுமின்றி மிகப்பெரிய சிறந்த விழாவாக இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்கின்றேன். உள்ளபடியே விளையாட்டு என்பது எதை போதிக்கிறது தெரியுமா? அரும்பு கோணினில் மலராகும், கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமாம், இரும்பு கோணிடில் யானையை வெல்லலாம், நரம்பு கோணிடில் நாம் அதற்கு என் செய்வோம். என்ன அர்த்தம் தெரியுமா? பூ மலரினுடைய அரும்பு இருக்குது, அது கோணலா இருந்தா கூட மனம் குன்றாது. கரும்பு கோணலா இருந்தா கூட அதுல இருந்து வெள்ளம் வந்துடும். இரும்பு கோணலா இருந்துச்சுன்னா அங்குசமாக்கி யானையே வெல்லலாம். நரம்பு கோணினால் நாம் அதற்கு என் செய்ய முடியும்? இந்த உடம்பில் உள்ள நரம்பு கோணி போய்விட்டால் எதையும் செய்ய முடியாது. நம்முடைய ஹெல்த், the true value of anything can be realized only in two occasions, before getting it and after losing it. இருக்கும்போதே உடல் நலத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு பாடல் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் சொல்லி சென்றதை புரியும்படியாக சொல்லுகின்றேன். உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ, சுத்தமுள்ள இடமெல்லாம் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையேல் நீண்ட ஆயுள் பெறுவாயே. காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. யமன் தினம் வாக்கிங் போறவங்களுடைய காலை தொட்டு கும்பிட்டு ஓடி போயிடுவானா? ஏன் அப்படி சொல்றாங்க தெரியுமா? ஆளும் அரசன் ஆனாலும் ஆகும் வேலை செய்வானே, நாளும் நாளும் பண்டிதர் கை நாடி பார்க்க வேண்டாமே. பண்டிதர்னா டாக்டர். ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா, கூளையே நீ குடித்தாலும் குளித்த பின்பு குடியப்பா, சுத்த காற்றும் நன்னீரும் மனதிலும் இளவயதிலே 60,000 எண்ணங்கள் உண்டாகின்றன. நான் சொல்லுவது உளவியல் கூற்று. நீ என்னவாக வேண்டும் என்பதை ஒரு வரியிலே எழுதி வைத்துக் கொண்டு நீ அதை தினம் தினம் பார்த்தால் 59,999 எண்ணங்கள் செயலற்று போய்விடுகின்றன. நீ என்னவாக வேண்டும் என்று கற்பனை செய்து பார். கற்பனை அறிவை விட மேலானது. சொல்லுபவன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ற மாபெரும் விஞ்ஞானி. நீங்கள் இந்த வளாகத்தையே பாருங்களேன், எப்படிப்பட்ட ஒரு வளாகத்தில் படிக்கின்றீர்கள். ஒரு மனிதனுடைய கற்பனை எந்த அளவிற்கு விசாலமாக இருந்தால் ஒரு 15,000-20,000 மாணவிகள், 6,000-7,000 மாணவிகள் விடுதியிலே, ஒரு 250-300 பேருந்துகள் உங்களுக்காக, ஒரு 10 கேன்டீன். நான் சொன்னால் சொல்லிக்கொண்டே போவேன். என்னுடைய சிந்தனையின்படி அத்துணையையும் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு ஒரு மனிதன் நிர்வகிக்க முடிகிறது என்றால் எப்படிப்பட்ட பெரிய சிந்தனை. அந்த கல்லூரியிலே படிக்கின்ற உங்களுடைய சிந்தனை மாபெரும் சிந்தனையாக இருக்க வேண்டுமா இல்லையா நினைத்து பாருங்கள். எங்க பார்த்தாலும் கரோனா வைரஸ் சொல்றமே. இரண்டு சம்பவங்களை குறிப்பிட்டு நான் ஒழுக்கத்தை தொடர்கிறேன். கோ-19 என்ற ஒரு வைரஸ் உங்களுக்கு தெரியுமா? யாரும் அதை பற்றி கவலைப்பட, உலகமே கவலைப்படுது, ஆனால் யாரும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை என்று நான் நினைப்பேன். என்ன தெரியுமா, இந்த நாடு இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? அதில் உள்ள பெண்களினுடைய தகுதி திறமை என்ன தெரியுமா? ஏன் சொல்லுகின்றேன் என்று கேளுங்கள். உலகத்தையே புற்றுநோய் அணு அணுவாக சிதைத்து கொண்டிருந்த நேரம், உலகத்தையே இதே போல இப்போது சொல்கிறோமே கரோனா வைரஸ் என்று, அதை போலவே மாணவிகளே பல 1,000 பேர் உட்கார்ந்திருக்கின்ற இந்த இடத்திலே இதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள்.
உலகத்தையே புற்றுநோய் உலுக்கிக் கொண்டிருந்த நேரத்திலே புற்றுநோயை வெற்றி கொள்ள ஒரு ரேடியம் கதிர் தேவைப்பட்டது. ஒரு பெண்ணினுடைய 27 ஆண்டுகால உழைப்பின் காரணமாக புற்றுநோய் வெற்றி கொள்ளப்பட்டது. ரேடியம் கசிந்தது. அந்த புற்றுநோயை வெற்றி கொள்ள அந்த பெண் தியாகம் செய்தது தன்னுடைய வாழ்க்கையை அல்ல மாணவிகளே, தன்னுடைய உயிரை. 2 நோபல் பரிசுகள் உலகத்திலேயே, ஒன்று இயற்பியல் மற்றொன்று வேதியியல், கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ். ஒரே பெண் மேரி கியூரி அம்மையார் என்ற அந்த மாதரசி அந்த புற்றுநோயை வெற்றி கொண்டது ஒரு பெண். இப்போது இந்த கரோனா வைரஸிற்கும் பல பெண்கள் அதற்கு எதிர் சக்தியை உருவாக்குவதிலே இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பெண்ணினுடைய சக்தி எவ்வளவு பெரியது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ காலேஜில் வந்துட்டு சாதாரணமாக உங்களுடைய வாழ்க்கையை தயவு செய்து நினைச்சிடாதீங்க. 1890 ஒரு பெண் விழுப்புரத்திலே உள்ள திண்டிவனத்திலே வந்து இறங்குகிறாள். வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்து மருத்துவ தொழிலையும் மிஷினரி தொழிலையும் பார்ப்பதற்காக வந்த பெற்றோர்கள் மருத்துவர்களை பார்ப்பதற்காக வந்து இறங்குகின்றாள். எம்ஏ ஆங்கிலம் படித்துக் கொண்டிருந்த பெண் வந்து மறுநாள் ஒருவர் தலைதெறிக்க ஓடி வந்து, நான் சொல்லுவது அத்துணையும் உண்மை சம்பவங்கள், ஐயா என்னுடைய மனைவி மருத்துவம் பார்ப்பதற்கு மருத்துவர் வேண்டும், பிரசவ வழியிலே துடிக்கின்றாள், தயவு செய்து வாருங்கள், மருத்துவரை அனுப்புங்கள் என்று கேட்க, நான் தான் மருத்துவரியான்னு சொல்லிட்டு பெட்டியை எடுத்துட்டு கிளம்புறார். அந்த காலத்தில் வீட்டில் போய் மருத்துவம் பண்ணுவது மருத்துவர்களினுடைய வழக்கமாக இருந்த நேரம். உடனே அவர் மறுக்கின்றார், எங்களுடைய மதம் பெண்கள் மருத்துவம் பார்ப்பதை மட்டுமே ஏற்றுக்கொள்ளும், நீங்கள் எவ்வளவு பெரிய மருத்துவராக இருந்தாலும் பிரசவத்தை ஆண் மருத்துவர்கள் பார்ப்பதற்கு ஒத்துக்கொள்ளாது. அப்படியே அமர்ந்து விடுகின்றார். இதை கவனித்து பார்த்து கொண்டிருந்த அந்த வெளிநாட்டு பெண் ஆச்சரியப்படுகின்றாள், இப்படியெல்லாம் இருப்பார்களா என்று. மறுநாள் அந்த வீட்டிற்கு முன்னால் சவ ஊர்வலம் போகிறது. குழந்தையும் தாயும் சரியான மருத்துவர் இல்லாத காரணத்தினால், ஒரு ஆண் மருத்துவர் இருந்தும் அதை பார்ப்பதற்கு மதம் இடம் கொடுக்காத காலத்தினால் இறந்து போய் ஊர்வலம் போவதை பார்க்கின்றார்கள். மாணவிகளே, ஒரே மாதத்திலே 3 இறப்புகள். அந்த பெண் ஒரு முடிவெடுக்கின்றாள், உடனடியாக தன்னுடைய ஆங்கில படிப்பை ரத்து செய்துவிட்டு 1905 இங்கிருந்து சென்று பென்சில்வேனியா நகரத்திலே மருத்துவ படிக்க சேருகிறாள். 5 ஆண்டுகள் முடித்துவிட்டு திரும்பவும் இந்தியாவிற்கு வருகின்றாள். ஒரு பெண்ணினுடைய அளப்பரிய திறமையையும் தியாகத்தையும் மிகப்பெரிய எண்ணங்களையும் பாருங்கள். ஒரே ஒரு படுக்கையை போட்டு ஒரு மருத்துவமனையை ஆரம்பிக்கின்றாள். இந்த கல்விக் குழுமம் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்திருக்கும் என்று நான் கற்பனை செய்கின்றேனோ அப்படி, இன்று 2000 படுக்கைகளுடன் உலகத்தில் மிகப்பெரிய மருத்துவமனையாக, 2000 டாக்டர்கள் படிக்கின்ற மருத்துவ கல்லூரியையும் சேர்த்து உண்டாக்கியது ஒரு மாபெரும் ஐடாஸ் கடர் என்ற ஒரு பெண் என்பதை தயவு செய்து மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சக்தி அளப்பரியது. ஒழுக்கத்தை சரியாக பயன்படுத்தாத காரணத்தினால், மனதை வேலைக்காரனாகவும் அறிவை தலைவனாகவும் வைத்து வாழ கற்றுக்கொள்ளாததனால், சிந்தனை சிதறல்கள் இருக்கின்ற காரணத்தினால், ஒரு விவசாயி எப்படி களைகளை அகற்றி ஒரு பயிரை வளர்த்தெடுக்கிறானோ அதை போல நீங்களே உங்களுடைய மனதிலே ஏற்படுகின்ற கெட்ட எண்ணங்களை அகற்றி, கெட்ட எண்ணங்கள் நுழையாமல் ஒரு காவல்காரனை போல பாதுகாக்க வேண்டிய நிலையிலே இன்று இருக்கின்றீர்கள் என்பதை காவல்துறை முன்னாள் உயர் அதிகாரியாக நான் முழுமையாக அறிவேன். ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? படிக்கிறத எழுத முடியல, கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல. ஏன்? எப்படி சூரிய கதிர்களை ஒரு பூத கண்ணாடியின் மூலமாக ஒரு பேப்பரிலே ஒரே இடத்திலே குவித்தால் காகிதம் பற்றி எரிகிறதா இல்லையா? உங்களுடைய சிந்தனை அவ்வளவு வலுவானது, அதை சிதறல்கள் இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் அதற்குரிய வழியையும் சொல்லுகிறேன். ஒரு அதிகாலை பொழுதிலே எழுந்து
நெஞ்சிலே கை வைத்து நம்மிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள் என்ன, இதனை விட்டொழிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன, மற்றவர்களுக்கு தெரிந்தால் நம் மானம் போய்விடுமே, நம்முடைய மரியாதை போய்விடுமே என்ற எத்தனையோ கெட்ட பழக்கங்களோடு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் முழுமையாக உணர்வேன். அதை விட்டொழிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன தெரியுமா? இந்த வளாகத்திலே, இந்த இப்படிப்பட்ட ஒரு அருமையானதொரு கல்லூரியிலே நீங்கள் அத்துணை பேரும் இங்கு வந்து அமர்ந்து என்னை போன்றவர்களுடைய உரையை கேட்பதற்கு ஒற்றை காரணம் என்ன தெரியுமா? கோடிக்கணக்கான இளைஞர்கள், கோடிக்கணக்கான பெண்கள் உங்களை விட திறமையானவர்கள், உங்களை விட அறிவாற்றல் உள்ளவர்கள். இது போன்றது ஒரு நிறுவனத்திலே படிக்க முடியாமல் இருக்கும் போது 7000 8000 என்று இங்கே அமர்ந்திருக்கின்றீர்களே, இதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் எப்போதாவது சிந்தித்தது உண்டா? உங்களுடைய மதிப்பெண்களா, உங்களுடைய அறிவா, உங்களுடைய திறமையா? அதுவெல்லாம் இரண்டாம் பட்சம். மூல முதற் காரணம் என்ன தெரியுமா? வெயிலிலும் மழையிலும், வரப்பிலும் வயலிலும், அலுவலகத்திலும் வீட்டிலும், குளிரிலும் பணியிலும் முதுகெலும்புடைய பாடுபடுகின்ற தந்தையையும், முழு வயிறு காணாமல் உன்னை வளர்க்கின்ற தாயையும் நீ பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இந்த நேரத்திலே இங்கே அமர்ந்திருக்கிறார். தயவு செய்து ஒருவரும் இதை இந்த நேரத்திலே மறந்து விடாதீர்கள், அப்படியே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இத்துணை 1000 பேர் இருக்கின்ற அரங்கம் இவ்வளவு அமைதியாக இருப்பதை பார்த்து நான் வியந்து நிற்கின்றேன். ஏன் தெரியுமா? இலக்கியவாதிகள் 2000 ஆண்டுகளுக்கு முன் உங்களை பார்க்காமல் சொன்னது, பார்த்தால் சொல்லி இருக்க மாட்டார்கள். என்ன தெரியுமா? பெண்ணொருத்தி பேசினால் பெரும் பூமி தான் அதிரும், பெண் இருவர் பேசினால் விழும் விண்மீன்கள், பெண் மூவர் பேசினால் அலை கடல் அலை நின்று விடுமா, பெண் எல்லோரும் பேசினால் என்னாமோ இந்த பூமி என்று எழுதி வைத்து விட்டு போனதை பொய்யாக்கும் விதத்திலே 7000 பேர் குண்டூசி உளுந்தால் கூட கேட்கின்ற அளவிற்கு என்னுடைய பேச்சை நீங்கள் உள்வாங்கிக் கொள்வதிலிருந்து எவ்வளவு தகுதியான குடும்பத்தில், தரமான கல்லூரியில், நியாயமான முறையில் படிக்கின்ற மாணவிகள் என்பதை நான் மனப்பூர்வமாக சொல்லுகின்றேன். இதை உங்களுக்காக சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் தினம் தினம் மேடையிலே ஏறுபவன். சென்ற மாதம் 29 நாட்களிலே 37 கல்லூரிகளில் உரையாற்றியவன் நான். இதை புரிந்து கொள்ளுங்கள், காலை மாலை என்று. இதையெல்லாம் நான் உங்களிடம் சொல்லுவதற்கு காரணம், இந்த பேச்சை நீங்கள் தயவு செய்து முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இப்போது கேட்பதைப் போலவே ஸ்டீவ் ஜாப் ஒழுக்கத்தை பற்றி உங்களிடம் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். ஆப்பிள் கம்ப்யூட்டரோட ஓனர் கண்டுபிடிச்சு 10 வருஷத்தில் நவ் ஹி இஸ் நோ மோர் கண்டுபிடிச்சு 10 வருஷத்தில் சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? ஆப்பிள் ப்ரூவ்ட் தட் எ செல்போன் கேன் சேஞ்ச் த வேர்ல்ட், எவ்ரி ஒன்ஸ் இன் எ வைல் எ ரெவல்யூஷனரி ப்ராடக்ட் கம்ஸ் அலாங் அண்ட் இட் சேஞ்சஸ் எவ்ரி திங். மை ஆப்பிள் தட் இஸ் மை மேஜிக்கல் ப்ராடக்ட் ரீஷேப் த கல்ச்சர், ஷேக்கன் அப் த இண்டஸ்ட்ரீஸ், புட் கம்ப்யூட்டர் இன் மில்லியன்ஸ் ஆஃப் பேக்கெட்ஸ் அண்ட் மேட் இட் பாசிபிள் டு டூ everything within a few tap on the screen. என்ன அர்த்தம்? ஒரு கையகல செல்போன் வந்து உலக கலாச்சாரத்தையே புரட்டி போட்டு விட்டது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமலாக்கி விட்டது. மாணவ செல்வங்களே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், பேசுவது ஒரு காவல்துறை அதிகாரி, செல்போன் என்பது ஒரு வரம், அதை ஒழுங்காக உபயோகப்படுத்தும் அறையில். ஆனால் அது தவறாக உபயோகப்படுத்தினால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நேரிலே பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற எதையும் செல்போனிலே பகிர்ந்து கொள்ளாதீர்கள். 2 கண்கள் மட்டும்தான் பார்க்கின்றன என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் செய்கின்ற அத்துணையும் செல்போனுக்கு, கம்ப்யூட்டருக்கு பின்னால், திரைக்கு பின்னால் 1000 கண்கள் பார்க்க முடியும் என்பதை நான் இந்த அவையிலே பதிவு செய்கின்றேன். ஏன் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. Hackers are waiting just like a hungry bird. உங்களுடைய தகவல்களை எடுத்து விலை பேசி விற்பதற்கு ஒரு ஊர் ஃபுல்லா ட்ரைனிங் கொடுக்குறான். எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுடைய தோழனுக்கோ தோழிக்கோ ஒரு புகைப்படத்தையோ ஒரு மெசேஜையோ நீங்க அனுப்பிச்சிட்டு டெலிட் ஃபார் ஆல் அழிஞ்சு போச்சு.
அப்படின்னு நினைச்சா நம்மை விட முட்டாள் உலகத்திலே கிடையாது. ஏன் தெரியுமா? நீங்கள் உங்கள் தோழிக்கோ தோழனுக்கோ அனுப்புகின்ற எதுவாக இருந்தாலும், டவர்ல போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்க கூட இருப்பீங்க, ஹிஸ்டரிஸ் குக்கீஸ்ல செட்டில் ஆகி பிறகுதான் பரிமாறப்படும். மாட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆப்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி. இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். ஒன்றை சொல்லுகிறேன் கேளுங்கள். ராத்திரி 12 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் தவறான தகவல்களை, நாட்டுக்கு எதிரான தகவல்களை தீவிரவாதிகள் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் என்று காவல்துறையிலே ஒரு தகவல். கமாண்ட பிசிஸ் எல்லாம் அழைச்சிக்கிட்டு செல்போன் லொகேஷனை கண்டுபிடிச்சு எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு தீவிரவாதி மாட்டுவான் அப்படின்னு போனா ராத்திரி 1:30 பெண்கள் விடுதியிலே போய் நிற்கின்றது. 2 மணி நேரமாக ஒரு பெண் தொடர்ந்து ஒரு மாணவனிடம் பேசிக் கொண்டிருக்கின்றாள். போர்வைக்கு உள்ள போர்வை அப்படி நிமித்தி பார்த்த உடனே அப்படியே மயக்கம் போட்டுச்சு. காவல்துறையை பார்த்த உடனே, ஏன் சொல்றேன் தெரியுமா, இரவு 9 மணிக்கு மேல் விடுதியிலோ வீட்டிலோ எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தினால் பல பெண்களினுடைய வாழ்க்கை அல்ல, பல குடும்பங்களினுடைய வாழ்க்கை சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை தயவு செய்து மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையிலேயே நல்ல பிள்ளைகளாக இருக்கின்றீர்கள். ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா, இப்படி வாழ்க்கை பாழாவது, இவ்வளவு பிரச்சனைகள் இதில் இருக்கிறது என்று தெரியாத காரணத்தினால்தான். உங்களை மாதிரி +2 படித்த பொண்ணை அப்பா கொண்டு வந்து கல்லூரியில் முதல் ஆண்டு சேர்க்கிறார். இந்த இடத்துல மறக்கிறதுக்குள்ள இன்னொன்று சொல்கிறேன், ஏன்னா நான் குறிப்பு இல்லாமல் பேசுவேன். யாராவது, நான் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது நான் பார்த்தது, பெற்ற வயிறு எரியுதையா, வேறு பிள்ளை எனக்கு இல்லை ஐயா, உற்ற உறவுகள் இல்லை ஐயா, உங்கள் உள்ளம் இறங்கிட வேண்டுமையா என்று ஓடிப்போன பெண்ணை தேடி கண்டுபிடித்து தர சொல்லி என்னிடம் வந்து கதறிய பெற்றோர்கள் தாய்மார்களினுடைய எண்ணிக்கை கணக்கில் அடங்காது. இதற்காகவா பெற்று வளர்க்கின்றார்கள்? உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர். இதை ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? யாராவது ஒரு பொண்ணு இந்த கல்லூரியில் அந்த மாதிரி ஒரு பையனோட வந்து தெரியாம அம்மா அப்பாவுக்கு ஓடி போய் கல்யாணம் செய்து கொண்டால் அந்த பெண்ணுக்கு இந்த கல்லூரியிலே இடம் இல்லை என்பதை கேட்டு உள்ளபடியே நான் மகிழ்ந்து போனேன். ஏனென்றால் பெற்றோர்களினுடைய கண்ணீர் அவ்வளவு வலிமையானது என்பதை உங்கள் நிர்வாகம் தலைவர் அறிந்திருக்கிறார். இதை சொல்லுவதற்கு நான் காரணம் உண்டு. ஒரு பொண்ணு காலேஜில் கொண்டு போய் சேர்த்துட்டு ஆட்டோவை ஏற்பாடு பண்ணி கொடுத்து நீ ஒரு மெசேஜ் கொடுமா, ஆட்டோ டிரைவர் வந்து காலேஜுக்கு அழைச்சிட்டு போவார், காலேஜ் பஸ்ஸில் கூட போக வேண்டாம்னு அந்த தந்தை எவ்வளவு பாசத்தை எப்படி உயிரை அந்த பெண் மேல் வைத்திருப்பார் என்று பாருங்கள். முதல் நாள் போகுது, ஒரு மெசேஜ் கொடுக்குது, ஆட்டோ டிரைவர் வந்து அழைச்சிட்டு போகிறான். ஆட்டோ டிரைவர் நல்லவன். போயிட்டே இருக்கும்போது நான் சொல்வது, நான் விசாரித்த வழக்கு, என்னிடம் பணிபுரிகின்ற அதிகாரிகள், என்னோடு உழைத்த அதிகாரிகள், என்னுடைய உயர் அதிகாரிகள், விசாரித்த வழக்கை பதிவு செய்கின்றேன். ஆட்டோல போயிட்டு இருக்கும் போதே, யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் அண்ட் கியூட், ஒற்றை வரி செய்தி, அவ்வளவுதான் அந்த பொண்ணுக்கு. நம்ம உலகத்திலே அழகுன்னு ஒருத்தன் போட்டானே, இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று பதிவு செய்யறேன், தயவு செய்து மாணவிகளே, உலகத்திலேயே நீதாம அழகு அப்படின்னு எவனாவது ஒருத்த உன்னிட்ட படிக்கும் போது வந்து சொன்னான்னா சத்தியமா நம்பாத, ஏன்னா அது உண்மை எந்த அளவுக்குன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா. அதே மாதிரி உனக்காக நான் உயிரையே விடுவேன் அப்படின்னு எவனாவது சொன்னான்னா நம்பவே நம்பாத, உங்க உயிரை வேணா விட வைப்பான் அவளைய. அவனுடைய உயிரை விட்டதாக சரித்திரம் இல்லை. காவல்துறை அதிகாரியாக நான் பலவற்றை பார்த்து விட்டேன். தயவு செய்து நம்பாதீங்க. இந்த பொண்ணு அடுத்த நாள் மெசேஜ் கொடுக்குது, யுவர் ட்ரெஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல், ஒற்றை வரி செய்தி. முடிவை கேட்டால் அதிர்ந்து போவீர்கள். உடனே இந்த பொண்ணுக்கு அந்த நம்பர்ல பேசுது. முதல் தவறு, செல்போனை கையில் எடுத்தீங்கன்னா சைபர் கிரைம்ல நாங்கள் சொல்லி கொடுக்குற பாடமே என்ன தெரியுமா,
கையில செல்போனை எடுத்தோன்ன ஸ்டாப், ஸ்டாப், திங்க், டச். எதுக்கு எடுத்தோம், என்ன செய்யணும், திங்க் பண்ணி டச் பண்ணீங்கன்னா நீங்க செய்யற பத்துல ஒன்பதை செய்ய மாட்டீங்க. எடுத்தோன்னு அப்படியே பேசணும்னு எடுத்துட்டு பேசுறத மறந்துட்டு ஒரு மணி நேரம் வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்பீங்க. இன்றைய இளைஞர்கள் மிகப்பெரிய அரிய நேரத்தை இந்த செல்போனிலே கண்ணா பின்னா வென்று, செல்போன் அடிக்ஷன். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த பெண் அவனிடம் பேசுகிறது. அவன் சொல்றான், மூன்றாவது நாள் கல்லூரிக்கு வந்து நீ என்னை பார்க்கணும் அப்படின்னா காலேஜை கட் பண்ணிட்டு மாலையில வா. இங்க வந்து ஒரு அவர் வந்துட்டு அடுத்த அவர் வரலைன்னாலே அப்பா அம்மாவுக்கு செய்தி போயிடுங்கிறத நான் அறிந்தேன். அந்த பொண்ணு போகுது, அந்த மாதிரி சிஸ்டம் அங்கே இல்லை. நட்பாகிறது, காதலாகிறது, மூன்று மாதம் கூட முடியவில்லை. மாணவிகளே, காலை 3 மணிக்கு பெற்று 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து தலைவாரி பூச்சூடி விரல் பிடித்து நடைபழக்கி வேலியாக பாதுகாத்து தன்னிடம் இருக்கின்ற எல்லாவற்றையும் விற்று கல்லூரிக்கு அனுப்பிவிட்டு கனவுகளோடு காத்திருக்கின்ற தாயும் தந்தையும் பக்கத்திலே படுத்திருக்கும் போது அவனுடைய மெசேஜை பார்க்குது. உங்கள் ஊரில் ஒரு டாக்டர் இருக்காரு, 5 மணிக்கு வாக்கிங் போகிறாரு. அவர் வாக்கிங் போகிற எந்த காரில் போகிறாரு, அந்த ஃபோன் நம்பர், அவருடைய எந்த ரூட்டு, என்ன டைம், இதெல்லாம் நீ மெசேஜாக எனக்கு போட்டேன்னா நீ என்னை காதலிக்கிறேன்னு நான் நம்புவேன், அதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறோம். மாணவிகளே, அத்துணையும் 4 மணிக்கு கண் விழித்து படிக்கிறதுக்கு 4 மணிக்கு நம்ம கண் விழிப்போமா என்பது உங்களுக்கே தெரியும். இதை போட்டுவிட்டு காலை 7 மணியில் இந்த மெசேஜை போட்டா, அப்படியே காலை 7 மணிக்கு அசோக் நகர் வீதியிலே 17 இடங்களில் வெட்டுக்காயங்களுடன் அந்த டாக்டர் கொலை செய்யப்பட்டு பிணமாக கிடக்கின்றார். குற்றவாளி யாருன்னு தெரியல. என்னுடன் பணிபுரிந்த மிக நேர்மையான அதிகாரி கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறார். செல்போனை சீஸ் பண்றாங்க. இந்த பொண்ணு எல்லா மெசேஜையும் அழைச்சிருச்சு, பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்க, டவர்லேருந்து எடுக்கிறாங்க. இந்த பொண்ணு போட்ட மெசேஜ் கிடைக்குது, அதனுடைய அடிப்படையில் தான் கொலை. அவளும் கொலைகாரியாக குற்றப்பத்திரிகையிலே சேர்க்கப்பட வேண்டும். மனசு கேட்கல. காலையில் இப்போ வந்து உங்கள் ஒரு டிஎஸ்பி ஒருத்தருங்க வந்து உங்களுக்கு வந்து இப்போ உங்கள் ஸ்போர்ட்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போனாரு, எனக்கு தெரியும், என்னிடம் வேலை பார்த்தவர். இதை எதற்காக சொல்லுகின்றேன் தெரியுமா, இதுபோல் நாங்கள் ஒன்றாக வேலை பார்க்கும்போது வேலை பார்த்த மிக நேர்மையான ஒரு அதிகாரி எங்களை போன்றவர்களை தொடர்பு கொண்டு கேட்கின்றார், என்ன பிரதர் இப்படி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, இந்த பொண்ணை வந்து குற்றவாளியாக சேர்க்கறதுக்கு மனசு இடம் கொடுக்கல, அவருக்கும் பொண்ணு இருக்குது எனக்கும் பொண்ணு இருக்குல்ல, ஒரு அப்ரூவராக எடுத்துக்க முடியுமா பாருங்க. நடந்ததெல்லாம் நம்மகிட்டையும் கோர்ட்லையும் சொல்லிட்டா அந்த பொண்ணு சட்டத்தின் பிடியிலிருந்து தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம், அவன் வேணா கொலகாரன் ஆகட்டும். அம்மா அப்போ கூப்பிடுறாருங்க, 3 உயரதிகாரிகள் அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு, அப்போதான் அந்த அம்மாவுக்கே தெரியுது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு. அப்படியே செவுத்துல சாஞ்சிட்டு நிக்கிறாங்க அந்த அம்மா. நீ குற்றவாளியாக சேர்க்காமல் இருக்க வேண்டும் என்றால் அப்ரூவராக மாறி நடந்ததை சொல்லிட்டேன்னா நீ சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிப்பதற்கு சட்டத்திலே இடம் இருக்கிறது, விதிவிலக்கு இருக்கிறது என்று சொன்னால் அத்தனை பேரும் அந்த பெண்ணை பார்க்கும்போது இருந்தாலும் இறந்தாலும் அவனோடு தான் என்று சினிமா டைலாக் பேசுறத கேட்ட உடனே அப்படியே மயக்கம் போட்டு அந்த தாய் அந்த இடத்திலேயே விழுந்து விட்டாள். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது, குற்றவாளியாக சேர்க்கப்பட்டாள், கொலைகாரனுக்கு ஆயுள் தண்டனை, 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை பெற்று சிறையிலே இருக்கின்றாள். படிக்க வேண்டிய பெண் காவல் நிலையங்களையும் நீதிமன்ற படிக்கட்டுகளையும் எப்படி கேட்குறீங்க பாருங்க, எவ்வளோ அமைதியாக கேட்குறீங்க பாருங்க, இதுவெல்லாம் உங்களுக்கு தெரிவதில்லை, அதுதான் பிரச்சனையே. நீதிமன்ற படிக்கட்டுகளையும் கற்பனையில் கூட நினைத்து பார்க்காத உன்னை பெற்ற பெற்றோர் தினமும் தினம் காவல் நிலையத்திலும் நீதிமன்றத்திற்கும் ஏறி ஏறி இறங்கி கொண்டிருக்கிறார்கள் நடைப்பிணமாக. இதற்காகவா படிக்க வைக்கின்றார்கள்? தாயும் தந்தையும் பேராசிரியர்கள், ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு 3 மாசத்துக்கு முன்னாடி, உங்களை போல இங்கே ஒரு கல்லூரியிலே படித்து முடித்து விட்டு எம்பிஏ படிக்கிறதுக்காக ஜிண்டால் பல்கலைக்கழகத்தில் மெரிட்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. நேரம் கருதி வேகமாக சொல்லுகிறேன், ஹிர்திக், கரண், சின்கா என்ற 3 பேர் மிகப்பெரிய பணபலம் வாய்ந்தவர்கள்,
பிஎம்டபிள்யூ கார்ல வர்றான், ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் இந்த பொண்ணுக்கு அனுப்புறான். என்ன சொல்லிட்டு அனுப்புறான் தெரியுமா? நண்பர்கள்ட்ட நம்பாத யாராவது நீ அழகா இருக்கன்னு சொன்னா ஏன் சொன்ன தெரியுமா? சும்மா சொல்லல, இந்த பெண்ணை நீ ரொம்ப அழகின்னு சொல்லி ஏமாத்தி வாழ்க்கையை கெடுக்கிறனா இல்லையா பாருன்னு சேலஞ்ச் பண்றான். நினைச்சு பாருங்க, அந்த காலத்து காதல் எப்படி இருந்தது? இப்படி இருந்ததா? கண்ணியர்கள் கடைக்கன் காட்டிவிட்டால் களிமகு காளையர்க்கு ஓர் மலையும் சிறு கடுகாம் என்ற அந்த காலத்து காதலை நீங்கள் நினைத்து கொண்டு அவன் ஆரம்பிக்கும் போதே உன்னை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டு பண்றவன தெரியாம அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவோ மெச்சூரிட்டியோ இல்லாத காலத்துல அந்த பெண் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணு. முதல் தவறு நட்பாகிறது காதலாகிறது. தன்னை கல்யாணம் பண்ணிக்குவான்னு நினைக்குது. உன்னதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல, ஆபாசமா ஒரு படத்தை இந்த இடத்துல எனக்கு அனுப்புங்கிறான். மாணவிகளே, பெற்றோர்களோ ஆசிரியர்களோ உங்களிடம் சொல்ல தயங்குவதை டிவிக்களும் சினிமாக்களும் செல்போன்களும் உங்களை தவறாக வழிநடத்திவிடும். போதிப்பு, வளர்ப்பு, வளர்ப்பினுடைய போதாமையும் வளர்ப்பினுடைய குறைபாடுகளும் போதிப்பினுடைய போதாமையும் நீர்த்து போன நெறிமுறைகளையும் அபரிமிதமான சமூக வலைதள வளர்ச்சியும் சமூகத்திலே உங்களினுடைய வாழ்க்கையை திசை திருப்பி விடுவதற்கு எங்கு பார்த்தாலும் கெட்டதே இருக்கும் போது நல்லதை பதிவு செய்வதற்கு சில பேர் தேவை என்ற காரணத்தினால் இதனை பதிவு செய்கிறேன். கல்லூரி மாணவிகளாகிய உங்களிடத்திலே குளிக்கும் போது ஒரு போட்டோ எடுத்து அனுப்பி, மிகப்பெரிய தவறு. அந்த ஒரு நொடி அந்த பெண் எடுத்த தவறான முடிவு 3 ஆண்டுகளுக்கு அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்க போகிறது என்பதை அறியாத பேதை பெண் தமிழகத்திலிருந்து சென்றவள். அனுப்பிச்சோன்னா ஆப்பிள் ஐக்ளவுட்ல வச்சுக்கிட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போட்டுருவேன் சொல்லி தான் மட்டுமின்றி தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து, பாத்தீங்கல்ல பொள்ளாச்சி சம்பவத்தை, அண்ணா அண்ணா உடன் நம்பிதானே வந்தான். இந்தியாவிலே குறிப்பாக தமிழகத்திலே இந்த சத்தத்தை கேட்கலாமா? பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர் என்ற நினைவகற்றாதீர் என்ற நாட்டிற்கு சொந்தக்காரர்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகு 200 என்கவுண்டர் பண்ண சிவானந்தம் என்ற தமிழகத்தைச் சேர்ந்த மும்பை டிஜிபியும் நானும் 5 மாவட்டங்களிலே இதை போல 5000 பேரை அமர்த்தி 5 மாவட்டங்களிலே தொடர்ந்து உரையாற்றினோம். இதனுடைய சீரழிவு என்ன என்பதற்காக அத்துணைக்கு பின்னும் பல பேரிடம் மாற்றங்கள் இருந்தாலும் எல்லோரும் மாறினார்களா என்றால் இல்லை என்று அடித்து சொல்லுவேன். இதை இந்த இடத்திலே சொல்லுவதற்கு காரணம், மாணவிகளே, இந்த பொண்ணை கெடுத்து குட்டிச்சவரான பிறகு அப்பாவை ஃபோன் பண்ணு. ஆசிரிய பெற்றோர்கள் என்னை அறிந்தவர்கள். தினம் தினம் கல்லூரிக்கு சென்றதனால் கல்லூரியினுடைய பெயரையோ பெற்றோர்களுடைய பெயரையோ பெண்ணினுடைய பெயரையோ சொல்ல இயலாது. ஃபோன் பண்ணுறாங்க ராத்திரி 11:30 மணிக்கு. காலையில் விமானத்தை பிடிச்சி போங்க, அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. விமானத்தை பிடிச்சி போகிறாங்க. நார்த் இந்தியாவில் கம்ப்ளைண்ட்டே வாங்க மாட்டேங்கிறான். குற்றவாளிகளுடைய பின்புலத்தை பார்த்துவிட்டு தன் பெண்ணினுடைய நிலையை பார்த்த அந்த தந்தையும் தாயும் சுவற்றிலே மோதி கொள்ளுகிறார். அது அப்படியே என்னுடைய பேட்ச்மேட் ஐபிஎஸ் ஆஃபீஸர், அங்கே இருக்கிற ஒரு ஆஃபீஸர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார். எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். சொல்லுவதற்கு எளிதாக இருக்கலாம், சம்பவத்தை கற்பனை செய்து பாருங்கள். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போங்கன்னு சொல்கிறோம். சுப்ரீம் கோர்ட் போறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஹஸ் கிவன் டைரக்ஷன் டு ரெஜிஸ்டர் எ கேஸ் பை எ ஹானஸ்ட் போலீஸ் ஆபீசர். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது. சுனிதா என்ற ஒரு பெண் நீதிபதியிடம் வழக்கு செல்கிறது. நீ வாட்ஸ்அப்ல ஒன்னு அனுப்பிச்சனா ப்ளூ டிக் வருது இல்ல, அதை மட்டுமே கன்க்ளூசிவ் எவிடன்ஸா வச்சு, எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆஃப் எவிடன்ஸை வச்சு இதுவரைக்கும் கன்விஷன் கொடுக்காததுனால எல்லாரும் தப்பிச்சுட்டு இருந்தான். ஒரு நியாயமான, நேர்மையான, திறமையான, தைரியமான ஒரு பெண் நீதிபதி சுனிதா 3 குற்றவாளிகளுக்கும் 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு கூறியிருக்கின்ற. நீங்கள் எப்படிப்பட்ட பாதையை கடந்து இந்த கல்லூரிக்கு வந்திருக்கின்றீர்கள் என்று உங்களுக்கு தெரியாதவற்றை கூற விரும்புகிறேன். இந்த கல்லூரியிலே பெண்கள் கல்லூரியாக அவர் இதை ஆரம்பித்து பெண்களினுடைய முன்னேற்றத்திற்காக செய்வதை நான் இவ்வளவு மனமு வந்து உணர்ச்சி பெருக்கோடு சொல்லுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? சங்க காலத்திலிருந்து, புராண இதிகாச காலத்திலிருந்து
இந்த இடத்திற்கு நீ படிக்க வருவதற்கு எத்துணை தலைமுறைகள் என்ன தியாகம் செய்திருக்கிறார்கள், பெற்றோர்கள் மட்டுமல்ல மூதாதையர்கள் பெண்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டே ஆக வேண்டும். என்ன தெரியுமா? நடுக்காட்டிலே தன்னை தவிக்க விட்ட நளனை தமயந்தி மன்னித்தாள். ராவணனுடைய நகம் கூட தன் மீது படாமல் பாதுகாத்த சீதையை, அக்னி பிரவேசம் செய்ய சொன்ன ராமனை சீதை மன்னித்தாள். காரணத்தோடு பதிவு செய்கின்றேன், சூதிலே தனக்கே தெரியாமல் தன்னை இழந்த தருமனை பாஞ்சாலி மன்னித்தாள். மாதவியிடம் மயங்கி தன்னுடைய வாழ்க்கையை சின்னா பின்னமாக்கிய விதவையாக்கிய கோவலனை கண்ணகி மன்னித்தாள். அத்துணையிலும் பாருங்கள், நமக்கு இந்த புராணங்கள் என்ன சொல்லி கொடுத்திருக்கின்றன. நல்லது ஒரு பக்கம் இருந்தாலும் குறிப்பாக பெண்களுக்கு அவை சொல்ல தந்தது, அத்துணையிலும் தவறு செய்த ஆண்களை பெண்கள் மன்னித்தார்கள். ஏனென்றால் அது பெண்களினுடைய குணமாகவே உயிரோடு உடலோடு கலந்து போய்விட்டது. இந்த இடத்திலே ஒன்றை பதிவு செய்கின்றேன். ஒரு பெண் என்பவள் யார்? ஜப்பானிய நாட்டிலே பெண்ணின் பெருமையை சொல்லுவதற்காக பாடத்திட்டத்திலே வைத்திருக்கின்றார்கள். 80 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏன் உங்களுக்கு அந்த அதுபோல ஒரு உணர்வு வந்தது? எப்படிப்பட்டவள் பெண், எவ்வளவு பெரியவள்? அப்படியே கேளுங்கள். பாடத்திட்டத்திலே சேர்த்திருக்கின்றார்கள் மாணவிகளே, 80 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜப்பானிய நாடு இராணுவ ஆட்சியிலே இருக்கும் போது இராணுவ உடையணிந்த கொள்ளைக்காரர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கண்ணில் படுபவர்களையெல்லாம் வெட்டி சாய்த்து விட்டு கொள்ளையடிப்பதை தொழிலாக வைத்திருந்த காலத்திலே ஏற்பட்ட உண்மை சம்பவம். ஒரு தாய் தன் வீட்டு வாசலிலே 2 குழந்தைகளுக்கு சோறூட்டி கொண்டு அமர்ந்திருக்கின்றாள். கொள்ளைக்காரர்கள் வருவதை கேட்டு எல்லோரும் சிதறி அடித்து ஓடுகிறார்கள் மறைவிடத்தை நோக்கி. இந்த தாயும் 2 குழந்தைகளை இடுப்பிலே வைத்து 3 பேரும் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு ஓடிக்கொண்டிருக்கின்றார். குதிரையினுடைய குளம்படி சத்தம் அருகாமையில் கேட்டவுடன், மாணவிகளே 3 பேரும் தப்பிக்க முடியாது என்ற நிலையிலே 1 நிமிடம் நின்று நிதானித்து 2 குழந்தைகளினுடைய முகத்தையும் பார்த்துவிட்டு 1 குழந்தையை இறக்கிவிட்டு 1 குழந்தையோடு மறைவிடத்தை சென்றடைகிறாள். மறைவிடத்திலிருந்து திரும்பி பார்க்கின்றாள். இறக்கிவிடப்பட்ட குழந்தை தலை துண்டாக்கப்பட்டு குதிரையினுடைய குளம்படி பட்டு சின்னா பின்னமாக சிதைவதை பார்த்து கதறியவள். கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்து சென்ற பிறகு அந்த இடத்திலே வந்து ஒரு கையிலே ஒரு குழந்தையை இறுக்கமாக பிடித்து கொண்டு கதறி பதறி உருண்டு புரண்டு அழுது கொண்டிருக்கும் போது எல்லோரும் அந்த இடத்திற்கு வருகின்றார்கள். ஒரு முதியவர் அங்கே வந்து கேட்கின்றார், தாயே, ஒரு தாய்க்கு 2 குழந்தைகளும் 2 கண்களைப் போல அல்லவா? அடையாளத்தை பார்த்து விட்டு 1 குழந்தையை இறக்கி விட்டு 1 குழந்தையை காப்பாற்ற உனக்கு எப்படி முடிந்தது? அடுத்த நொடி அந்த தாய் சொல்லுகிறாள், பெரியவரே, என்னுடைய குழந்தைக்கும் பக்கத்து வீட்டு குழந்தைக்கும் சோறூட்டி கொண்டிருக்கும் போது கொள்ளைக்காரர்கள் வந்து விட்டார்கள். 2 குழந்தையையும் காப்பாற்ற நினைத்தேன், முடியவில்லை. நான் இறக்கிவிட்டது என்னுடைய குழந்தை, காப்பாற்றியது பக்கத்து வீட்டு குழந்தை. ஏனென்றால் அடிப்படையில் நான் ஒரு பெண்,